அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அல் ஜசீரா எஃப்எம். சென்ற ரமலானுடைய ஓர் இரவில் இந்த இறை விசுவாசியின் கதறலை பாருங்கள். சுபஹானல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்று படைத்தவனை இறை அச்சத்தோடு மனமுருகி அழைக்கும் ஓசை கேட்போர் உள்ளத்தையும் உருகச் செய்கிறது. அல் குர்ஆன் அத்தியாயம் 3:102 கூறுகிறது, இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு எவ்வாறு பயந்து வாழ வேண்டுமோ அவ்வாறு பயந்து வாழுங்கள். நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று. இறையச்சம் என்பது உள்ளம் சார்ந்த ஒன்று. உள்ளத்தில் அதன் தாக்கம் அதிகமானால் வெளிப்புற செயற்பாடுகள் செவ்வனை அமைந்து விடுகின்றன. இல்லையில் வெளிப்புறமும் வெறுமையாகவே காணப்படும். முக அழகையோ ஆடை அலங்காரங்களையோ இறைவன் பார்க்க விருப்பம் கொள்வதில்லை. உள்ளத்தில் எழும் நல்லெண்ணங்கள், இறைவனின் பொருத்தத்தை கருதி செய்கின்ற இறையற்ற உணர்வு இவற்றையே காண்கின்றான். இதை அடிப்படையாக கொண்டு நன்மைகளை ஏட்டில் பதிவு செய்கின்றான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதரே, மக்களில் மிகவும் கண்ணியத்துக்குரியவர் யார் என்று வினவப்பட்டது. அப்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மனிதர்களிலேயே அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுபவர் தான் என்று பதிலளித்தார்கள். இறை அச்சத்துடன் தன் வாழ்க்கை முறைகளை கொண்டு சென்றால் இம்மை மற்றும் மறுமையில் வெற்றிக்கான வழிகளை திறந்து விடுகின்றான். வாழ்வின் அடிப்படை தேவைகள் முதல் அனைத்து தேவைகளையும் இறைவன் பொறுப்படுத்து செய்து முடிக்கின்றான். சுபஹானல்லாஹ்.